என் லைஃப்ல என்னோட இயேசுப்பா. இயேசுப்பாவோட திருப்பாடுகளின் வரலாறு, அத்தியாயம் 9. வாங்க, கெத்செமனி தோட்டத்திலேருந்து அவங்க புறப்பட்டு எங்கே போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூதாஸ் முன் நடக்க சேவகர்கள் பல நெருப்பு பந்தங்களை பிடித்து கொண்டு அங்கு வரவும் இவர்கள் புறப்படவும் சரியாக இருக்கிறது. அது சேவகர் போல் வேடமிட்ட கொள்ளையர் கூட்டம். சிறை கைதிகளைப் போல் காணப்படுகிறார்கள், பிசாசுகளைப் போல் பல்லை காட்டுகிறார்கள். அங்கே தேவாலய முக்கியஸ்தர் ஒருவரும் நிற்கிறார். அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஒரு ஒதுக்கமாய் குவிகிறார்கள். ராயப்பர் முன்னால் நிற்கிறார், மற்றவர்கள் அவருக்கு பின்னால் நிற்கிறார்கள். இயேசு தாம் நின்ற இடத்திலே நிற்கிறார். யூதாஸ் இயேசுவை நெருங்குகிறான். இயேசு அவனை உற்று நோக்குகிறார். அவருடைய சிறந்த நாட்களில் ஜொலிப்பது போல் அவருடைய கண்கள் ஒளி வீசுகின்றன. அந்த பார்வையையும் தாங்கிக் கொண்டு அவன் முன்னேறுகிறான். தலையை தாழ்த்த கூட இல்லை, மாறாக ஒரு கழுதை புலியின் புன்சிரிப்போடு இயேசுவை நெருங்கி அவருடைய வலது கண்ணத்தில் முத்தமிடுகிறான். என் அன்பா, எதற்காக வந்தாய்? முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறாய்? யூதாஸ் ஒரு கணம் தன் தலையை தாழ்த்துகிறான், பின் நிமிர்ந்து விடுகிறான். அவன் குற்றம் சுட்டி காட்டப்பட்டதற்கும் மனஸ்தாபப்பட கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கும் உணர்வற்று போனான். போதகருக்குரிய கம்பீரத்துடன் முதல் சில வார்த்தைகளை பேசிய பின் இயேசு ஒரு துர்பாக்கியத்திற்கு தன்னை கையளித்து விடுகிற ஒருவனைப் போல துயர குரலில் பேசுகிறார். காவலர்கள் சத்தமிட்டபடி முன் வருகிறார்கள். கயிறுகளையும் தடிகளையும் வைத்திருக்கிறார்கள். இயேசுவை மட்டுமல்ல, யூதாசை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலர்களையும் பிடிக்க எத்தனிக்கிறார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு அமைதியோடும் கம்பீரத்தோடும் கேட்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அது நான் தான், இயேசுவின் குரல் முழங்குகிறது. கொலைகார உலகத்தின் முன்பாகவும் மாசற்ற உலகின் முன்பாகவும் இயற்கைக்கும் நட்சத்திரங்களுக்கும் முன்பாகவும் இயேசு தம்மை பற்றியே இந்த தெளிவான, பிரமாணிக்கமான, நிச்சயமான சாட்சியத்தை கொடுக்கிறார். அந்த சாட்சியத்தை மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார் என்று சொல்வேன். அவர் ஒரு இடி இடிக்க செய்திருந்தால் கூட இதைவிட கூடுதலாக செய்திருக்க முடியாது. காரணம், அவர்கள் எல்லாரும் தரையில் அறுத்து போட்ட கதிர்த்தாளை போல் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். யூதாஸ், இயேசு, அப்போஸ்தலர்களை தவிர வேறு யாரும் நிலையில் இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு விழத்தாட்டப்பட்ட போர் சேவகரை பார்த்து புது தைரியம் பிறக்கிறது. அவர்கள் இயேசு பக்கத்தில் வருகிறார்கள். யூதாசை பகிரங்கமாய் பயமுறுத்துகிறார்கள். அவன் துள்ளி பாய்ந்து ராயப்பர் குறிப்பார்த்து ஓங்கி வீசிய வாளுக்கு தப்பி ஓடுகிறான். வாளில்லாத அப்போஸ்தலர்களின் கல் கம்பு தாக்குதல்களை கடந்து எதிரனுக்கு அப்பால் ஓடி இருட்டான சந்துக்குள் மறைகிறான். இயேசு கீழே விழுந்து கிடக்கிறவர்களை பார்த்து, எழுந்திருங்கள், யாரை தேடுகிறீர்கள்? திரும்பவும் கேட்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை. அது நான் தான் என்று சொன்னேனே என்று கருணை ததும்ப கூறுகிறார். ஆம், கருணையோடு. பின்னும், ஆதலால் இவர்களை போக விடுங்கள், நான் வருகிறேன். வாள்களையும் தடிகளையும் தூர வையுங்கள். நான் கொள்ளைக்காரன் அல்ல. நான் எப்பொழுதும் உங்கள் நடுவில் இருந்தேனே, அப்போது ஏன் என்னை பிடிக்கவில்லை? ஆனால் இது சாத்தானுடையவும் உங்களுடையவும் நேரம். இயேசு பேசுகையில் அவரை கட்டுவதற்கு கயிறுகளை எடுத்து நீட்டுகிறவனை நெருங்கி வருகிற ராயப்பர் தன் வாளை கோணல் மாணலாக வீசி அவன் காதில் பாதியை வெட்டி விடுகிறார். அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏராளமான இரத்தம் கொட்டுகிறது. வெட்டுப்பட்டவன் செத்தேன் என்றே கத்துகிறான். ஒரே குழப்பம். சிலர் முன்னுக்கு வர பார்க்கிறார்கள். சிலர் வாள்களுக்கும் பட்டா கத்திகளுக்கும் மின்னுவதைக் கண்டு பயப்படுகிறார்கள். அந்த ஆயுதங்களை தூர போடுங்கள், நான் கட்டளையிடுகிறேன். நான் விரும்பினால் என்னை தற்காக்க என் பிதாவின் தூதர்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடும். நீ குணமடைவாயாக. முடிந்தால் உன் ஆன்மாவில் முதலில் குணம் பெறு என்று கூறிய இயேசு தம் கைகளை கட்டப்படும்படி நீட்டி கொடுக்கும் முன்
வெட்டப்பட்ட காதை தொட்டு அதை குணப்படுத்துகிறார். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் வேண்டாத முறையில் சத்தமிட்டு பேசுகிறார்கள், இதை சொல்வது எனக்கு கஷ்டமாயிருக்கிறது, ஆனால் அது உண்மை. சிலர் ஒன்றையும் சிலர் வேறொன்றையும் சொல்கிறார்கள். சிலர் நீர் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டீர் என்று கத்துகிறார்கள். சிலர் இவருக்கு பைத்தியம் என்கிறார்கள். இன்னும் சிலர் உம்மை யார் நம்ப முடியும் என்கிறார்கள். எதுவும் இப்படி சொல்லாதவர்கள் அங்கிருந்து ஓடி போய்விடுகிறார்கள். இயேசு தன்னந்தனியே விடப்படுகிறார். அவரும் காவலர்களும் அவருடைய பயணம் தொடங்குகிறது. இயேசப்பா தனியா மாட்டிட்டார். அவருடைய வேதனை பயணம் தொடங்குகிறது. இயேசு கைது செய்யப்பட்ட திறந்த வெளியிலிருந்து எதிரேன் ஓடைக்கு போகிற கல் பதித்த முடுக்கு பாதை வழியாக புறப்படுகிறது. அதன் பின் இன்னொரு தெரு வழியாக ஜெருசலேம் பட்டணம் நோக்கி போகிறது. இகழ்ச்சி பரிகாசங்களும் சித்திரவதைகளும் உடனே ஆரம்பமாகின்றன. ஒரு ஆபத்தான பைத்தியக்காரனை போல் இயேசு கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய மணிக்கட்டுகளும் அவருடைய இடுப்பும் கூட கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கின்றன. பகை முற்றி வெறி கொண்டவர்களிடம் கயிற்று நுனிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நாய்க்குட்டிகளின் கோபத்திற்கு விடப்பட்டுவிட்ட கந்தல் துணியைப் போல இயேசு இங்கும் அங்கும் சுண்டி இழுக்கப்படுகிறார். இப்படி நடந்து கொள்கிறவர்கள் நாய்களாயிருந்தால் அவர்களை மன்னித்து விடலாம், ஆனால் அவர்கள் மனிதர்கள். அவர்களிடம் மனித தோற்றம்தான் இருக்கிறது. அவருக்கு கூடுதலான வேதனையை கொடுக்க வேண்டுமென்றே இப்படி ஒன்றுக்கொன்று எதிராக கயிறுகளால் அவரை கட்ட தீர்மானித்தார்கள். ஒரு கயிறு அவருடைய மணிக்கட்டுகளை மேலும் இறுக்க மட்டுமே பயன்படுகிறது. அது மணிக்கட்டுகளை முரடாக உறைந்து அறுத்து உட்செல்கிறது. அவருடைய இடுப்பை சுற்றிய கயிறு அவருடைய முழங்காய்களை நெஞ்சு கூட்டோடு அழுத்தி மேல் அடிவயிற்றை நசுக்கி அவருடைய ஈரல் சிறுநீரகங்களை வேதனைப்படுத்துகிறது. அந்த இடத்தில் ஒரு பெரிய கயிற்று முடிச்சு உள்ளது. கயிறுகளை பிடித்திருந்தவர்கள் அதே இடத்தில் கயிற்றிலேயே அடிக்கிறார்கள். ஏய் நட, தொலையடா, எவ்வி நட கழுதை என்று சொல்லியபடியே உதைக்கிறார்கள். முழங்கால்களின் பின்புறமாக அடிக்கிறார்கள். இயேசு நிலை தடுமாறுகிறார். அவர் கீழே விழாதிருப்பது இரண்டு கயிர்களும் அவரை இழுத்து பிடித்ததால் தான். ஆனால் சித்திரவதைப்படுகிற இயேசு தாழ்ந்த சுவர்கள் மேலும் அடிமரங்கள் மேலும் மோதுகிறார். மணிக்கட்டின் கயிற்றை பிடித்திருக்கிறவன் வலது புறமாய் இழுக்க இடுப்பு கயிற்றை மற்றவன் இடது புறமாய் இழுக்கிறான். அவர்கள் எதிரேன் பாலத்தை கடந்து வரும்போது ஒரு கயிற்றை அதிக வலுவாக வெட்டி இழுத்ததால் இயேசு பாலத்தின் கைப்பிடி சுவரில் கனமாக மோதி விழுகிறார். அதிலே காயப்பட்ட அவருடைய வாயிலிருந்து இரத்தம் வடிகிறது. இயேசு தம் தாடியை நனைக்கும் இரத்தத்தை துடைக்க கட்டுண்டிருக்கும் தம் கைகளை தூக்குகிறார். அவர் எதுவும் பேசவில்லை. தன்னை வதைப்பவனை கடியாத மென்மையான செம்மறி அவரே. இதற்கிடையில் சிலர் ஓடையின் படுகைகளில் இறங்கி கூழாங்கற்களையும் வேறு கற்களையும் எடுத்து கீழே நின்றபடியே இயேசு மேல் எரிகிறார்கள். அந்த ஒடுக்கமான பாதுகாப்பில்லாத சிறிய பாலத்தில் ஜனக்கூட்டம் ஒருவரையொருவர் தடுப்பதால் மெதுவாகவே நகருகிறது. எரியப்பட்ட கற்கள் இயேசுவின் சிரசையும் தோள்களையும் தாக்குகின்றன. இயேசுவை மட்டுமல்ல, அவரை வதைக்கிறவர்களையும் அவை தாக்குகின்றன. அவர்கள் அவரை கம்புகளையும் அவர்கள் கம்புகளையும் அதே கற்களையும் திரும்பி வீசுகிறார்கள். அதனால் இயேசுவின் தலையிலும் கழுத்திலும் இடிபடுகிறது. அதற்குள் பாலத்தின் மறுகரைக்கு வந்து சேருகிறார்கள். அந்த ஒடுங்கிய சந்தில் பரவும் அதன் நிழல் அந்த சச்சரவு கும்பலின் மேல் படுகிறது. ஏனென்றால் அஸ்தமிக்க போகிற நிலாவின் வெளிச்சம் வளைவான இச்சந்தில் புக முடியவில்லை. மேலும் பலகை பந்தங்களும் அந்த குழப்பத்தில் அணைந்து விட்டன. ஆனால் பகையானது பரிதாபத்துக்குரிய வேத சாட்சியை பார்க்கும் வெளிச்சமாக ஆகிறது. அவருடைய உயரமான உருவத்தின் காரணமாகவும் அவர் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர்கள் அனைவரிலும்
அவரே உயரமாய் இருக்கிறார். ஆனால் அவரை அடிக்கவும் அவருடைய தலைமுடியை பிடித்து பலவந்தமாய் அவர் சிரசை பின்னோக்கி இழுக்கவும் அந்த சிரசிலே கை நிறைய அசுத்தங்களை அள்ளி போடவும் அவர்களுக்கு எளிதாயிருக்கிறது. அந்த அசுத்தங்கள் வேணும் வேண்டாம் அவருடைய வாய்க்குள்ளும் கண்களுக்குள்ளும் போய்விடுகின்றன. அவருக்கு குமுட்டலையும் வேதனையையும் வருவிக்கின்றன. இப்போது அவர்கள் ஓபெல் என்ற புறநகர் பகுதி வழியாக போகிறார்கள். அங்கே இயேசு எவ்வளவோ நன்மைகள் செய்து எவ்வளவோ அன்பு காட்டியிருக்கிறார். இவர்களின் பெரிய சத்தமும் கூச்சலும் ஜனங்களுக்கு விழிப்பை உண்டாக்கி அவர்கள் கதவுக்கு ஓடி வருகிறார்கள். பெண்கள் துயர ஓலம் எழுப்பியபடி என்று கண்டதும் பயந்து ஓடி போகிறார்கள். இயேசுவால் குணப்படுத்தப்பட்டு உதவி பெற்று அன்பான வார்த்தைகளை அவரிடமிருந்து கேட்டிருந்த ஆண்கள் நிற்கவலையாய் தலைகளை கவிழ்த்து கொள்கிறார்கள். அவரோடு தங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் பாவனை காட்டுகிறார்கள். அல்லது வினோத பிரியத்தில் இருந்து அவர் மீது பகையுணர்வுக்கு வந்து ஏளனமாக இகழ்ச்சி பார்வை பார்க்கிறார்கள். பயமுறுத்தும் சைகையினை செய்கிறார்கள். அல்லது அவரை வதைப்பதற்காக அந்த கூட்டத்துடன் சேர்ந்து போகிறார்கள். ஏற்கனவே சாத்தான் அலுவலாயிருக்கிறான். ஒரு கணவன் இயேசுவை நிந்திப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்கிறான். அவன் மனைவி ஓலமிட்டபடி அவனை பிடித்து நிறுத்தி, கோழை மனிதா, உம்முடைய உயிரே அவர் தந்த பிச்சை அல்லவா? அழுகல் நிறையும் அசுத்தா, அதை நினைத்து பாரும் என்கிறான். ஆனால் அம்மனிதன் அவளை மேற்கொண்டு மிருகத்தனமாய் அவளை அடித்து தரையில் தள்ளிவிட்டு ஓடிப்போய் வேத சாட்சியின் தலையை ஒரு கல்லால் அடிக்கிறான். ஒரு வயதான ஸ்திரீ தன் மகன் கழுதை புலி போல் விழித்து இயேசுவை அடிக்க கையில் கழியுடன் ஓடுவதை தடுக்க முயல்கிறாள். அவள் அவனை பார்த்து, என் உயிர் இருக்கும் வரை இரட்சகரின் கொலைக்காரனாக நீ இருக்க நான் விடமாட்டேன் என்று கத்துகிறாள். ஆனால் அவன் அவளை அடி வயிற்றில் மூர்க்கத்தோடு உதைத்துவிட அவள் கடவுள் கொலை, தாய் கொலை, என் உதரத்தை இரண்டாம் தடவையாக கிழித்து மெசியாவை காயப்படுத்துவதற்காக நீ சபிக்கப்படுவாய் என்று கூறி தரையில் சுருண்டு விழுகிறாள். கூட்டம் பட்டணத்தை நெருங்க நெருங்க அந்த வன்முறைகள் அதிகமாகின்றன. அவர்கள் இன்னும் மதில்களுக்கு வந்து சேரும் முன்பே வாசல்கள் திறக்கப்பட்டுள்ளன. ரோமை போர் சேவகர்கள் முழு ஆயுத பாணிகளாய் நின்று இக்குழப்பம் எங்கே எப்படி உருவாகிறது என்று கவனிக்கிறார்கள். ரோமையின் கௌரவம் பாதிக்கப்பட்டால் உடனே தலையிட தயாராக இருக்கிறார்கள். அங்கே ராயப்பருடன் அருளப்பர் காணப்படுகிறார். நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு குறுக்கு பாதை வழியாக எதிரினை அதன் பாலத்திற்கு வராமல் முன்கூட்டியே கடந்து ஜன நெருக்கடியால் மெல்ல வரும் கூட்டத்துக்கு முந்திக் கொண்டு ஓடி வந்திருக்க வேண்டும். பட்டணத்தின் மதில்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு சிறிய சதுக்கத்தின் பக்கத்தில் இருக்கிற அரை வெளிச்சமுள்ள ஒரு முற்றத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் தங்கள் முகங்களை மறைக்கும்படி மேல் வஸ்திரங்களால் தலையை மூடி இருக்கிறார்கள். இயேசு அந்த இடத்திற்கு வந்தபோது அருளப்பர் தன் மேல் வஸ்திரத்தை நீக்கி மெலிந்து கலங்கிய தன் முகத்தை தெளிவான நிலா ஒளியில் காட்டுகிறார். நிலா வெளிச்சம் அந்த இடத்தில் இன்னும் உள்ளது. பட்டண மதில்களுக்கு அப்பால் உள்ள குன்றில் அது மறையும். அந்த குன்றின் பெயரை தோபெட் என்ற இயேசுவை கைது செய்த முரடர்கள் சொல்வதை கேட்டேன். ராயப்பர் தன் முகத்தை காட்ட துணியவில்லை. ஆனால் தான் காணும்படி முன் வருகிறான். இயேசு அவர்களை பார்க்கிறார். அளவில்லா கருணையோடு சிறுநகை புரிகிறார். ராயப்பர் திரும்பி முந்திய இருண்ட மூளைக்கு போகிறார். அவர் தன் கையால் தன் கண்களை மூடி கூடி போய் வயது சென்றவர் போல் சோர்வுற்ற உள்ளத்தோடு இருக்கிறார். அருளப்பர் திடமாக தாம் இருந்த இடத்திலேயே இருக்கிறார். கூச்சலிடும் கும்பல் கடந்து போன பிறகே ராயப்பரிடம் வருகிறார். ராயப்பரை முழங்கையால் பிடித்தபடி ஒரு சிறுவன் தன் பார்வையற்ற தகப்பனை வழி நடத்துவது போல் நடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் அந்த கூட்டத்தின் பின்னால் பட்டணத்திற்குள் செல்கிறார்கள். ரோமை போர் சேவகர்களின் அர்த்தமற்ற இகழ்ச்சியான துயர சொற்றொடர்களை என்னால் கேட்க முடிகிறது. சிலர் தாங்கள் அந்த முட்டால் மரமண்டையால் படுக்கையை விட்டெழ வேண்டியதை பற்றி சபித்து கொள்கிறார்கள். சிலர் இந்த யூதர்கள் ஒரு எளிய சிறு ஸ்திரீயை
கைது செய்து விட்டார்கள் என்று பரிகசிக்கிறார்கள். வேறு சிலர் எப்போதும் கருணையுள்ளவராகவே கண்ட பழிப்பொருளுக்கு இறங்குகிறார்கள். மேலும் சிலர் அவரை அந்த மனிதரின் கரங்களில் காண்பதை விட நான் கொடிய மரணம் அடைய விரும்புகிறேன். அவர் ஒரு மகான். இந்த உலகத்தில் எனக்கு வணக்கத்துக்குரியவை ரெண்டு, ஒன்று அவர், மற்றது ரோமாபுரி என்று சொல்கிறார்கள். அவர்களுள் மிக உயர் பதவியில் இருக்கும் ஒருவன் சொல்கிறான், ஜூபிட்டர் ஆணை, எனக்கு உபத்திரமே வேண்டாம், சின்ன தாங்கும் சேவகனிடம் போகிறேன். யார் யாருக்கு அறிவிக்க வேண்டுமோ அவன் அறிவிக்கட்டும். ஜெர்மன்காரருக்கு எதிராக சண்டையிட அனுப்பப்படுவது எனக்கு பிடிக்கவில்லை. இந்த யூதர்களோ நாற்றம் பிடித்தவர்கள், அவர்கள் பாம்புகள், உபத்திரவம். ஆனால் இங்கே உயிர் பத்திரமாயிருக்கிறது என் இராணுவ சேவையும் முடிய போகிறது. பாம்பேயிக்கு பக்கத்தில் ஒருத்தி எனக்கு இருக்கிறாள். அவன் மேற்கொண்டு என்ன சொல்கிறான் என்று எனக்கு கேட்கவில்லை. காரணம், நான் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறேன். அவர் தேவாலயத்தை நோக்கி வளைந்து மேலேறி செல்கிற ஒரு தெரு வழியே போகிறார். அவரை அவர்கள் கொண்டு போக நினைக்கிற அண்ணாசின் வீடு எங்கே இருக்கிறதென நான் பார்க்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். அது கட்டிட குவியல்களாக சியோன் குன்று முழுவதும் இருக்கிற தேவாலய அமைப்பில் இல்லை. அது கட்டிடங்களின் ஒரு ஓரத்தில் அடுக்கடுக்காய் காணப்படுகிற பட்டணத்தின் எல்லையின் அற்றம் போல் இருக்கிற தடித்த சுவர்களின் பக்கத்தில் இருக்கிறது. அங்கிருந்து அச்சுவர்கள் குன்றை அனுசரித்து நீண்டு போகின்றன. முற்றங்களும் மண்டபங்களுமாக தேவாலயத்தின் அடைப்பு வரையிலும் செல்கின்றன. அங்குதான் இஸ்ரேலர்கள் தங்கள் பலி வழிபாடுகள் கொண்டாட்டங்களுக்காக வந்து கூடுவார்கள். அங்கே ஒரு பெரிய சுவரில் ஒரு உயர்ந்த இரும்பு கதவு காணப்படுகிறது. தன் மூப்பாக சில மூர்க்கர்கள் ஓடிப்போய் அக்கதவை பலமாக தட்டுகிறார்கள். கதவு சற்று திறக்கவும் அவர்கள் உள்ளே புகுந்து அதை திறக்க வந்த ஊழியக்காரியை தட்டி கீழே விழத்தாட்டி மிதித்து வாசலை அகலத் திறக்கிறார்கள். இறைந்து கூச்சலிடும் கூட்டம். அதன் நடுவில் வரும் கடவுள் கைதியுடன் உள்ளே நுழைகிறது. உள்ளே வந்ததும் கதவு தாழ்பால் இடப்பட்டு பூட்டப்படுகிறது. அது ஏனென்றால் பெரும்பாலும் அவர்கள் ரோமைக்கு அல்லது நசரையனை பின் செல்கிறவர்களுக்கு பயந்ததினால் இருக்கக்கூடும். அவரை பின் சென்றவர்கள் அவர்களை எங்கே கூட்டம் நுழைவு மண்டபம் வழியாக போய் ஒரு அகன்ற முற்றத்தை கடந்து ஒரு நடைக்கூடம், மற்றொரு மண்டபம், இன்னொரு முற்றம், இவற்றை தாண்டி இயேசுவை இழுத்து கொண்டே மூன்று படிகளில் ஏற வைத்து துரிதமாய் போய் சேரும்படி அவரை கிட்டத்தட்ட ஓட வைத்து ஒரு முற்றத்துடன் இணைக்கப்பட்ட மண்டபத்தின் வழியே வந்து அங்கு நன்கு வசதிகள் செய்யப்பட்ட ஒரு நெடுமறைக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு மூப்பான மனிதன் குரு உடை அணிந்து அமர்ந்திருக்கிறான். கும்பலை நடத்தி வந்த உத்தியோகஸ்தனாக தெரிகிற ஒருவன், அண்ணாஸ், கடவுள் உம்மை தேற்றுவாராக என்கிறான். இத்திருடர்களை வழி நடத்தி வந்த இத்துஷ்டனை உத்தியோகஸ்தன் என்று அழைப்பது சரியாகாது. அவன் மேலும் தொடர்ந்து, இதோ குற்றவாளி, இஸ்ராயலின் பாவத்திலிருந்து அவன் கழுவும்படியாக இவனை பரிசுத்தர் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்கிறான். உன்னுடைய மதியுகத்திற்கும் விசுவாசத்திற்கும் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பாராக என்கிறான் அண்ணாஸ். அரிய மதியுகம். கெத்செமனேயில் இயேசுவின் குரலே அவர்களை கீழே விழத்தாட்ட போதுமாயிருந்தது. யார் நீ? அண்ணாஸ் கேட்கிறான். நாசரேயனாகிய இயேசு. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.